லைகா ப்ரொடக்ஷன் சார்பில் உருவாயிட்டு இருக்க ஷங்கரோட இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் எமி ஜாக்சன் நடிச்சிட்டு இருக்க 2.0 திரைப்படத்தோட ப்ரமோஷன் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. படமே ஹாலிவுட் தரத்துக்கு இருக்கு, ப்ரமோஷனும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள ஹாலிவுட் சைனேஜில் 2.0 திரைப்படத்தோட ப்ரமோஷன் ஏர் பலூன் 100 feet ஹைட்டுக்கு பறக்க விட்டுருக்காங்க. அண்ட் இதனோட ஸ்னாப்ஷாட் 2.0 அஃபீஷியல் ட்விட்டர் பேஜில் வெளியிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு அதுதான் ஹாட்டாக ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. லைகா ப்ரொடக்ஷன் சார்பில் உருவாயிட்டு இருக்க இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடியா எமி ஜாக்சன் நடிக்கிறாங்க. 450 crores பட்ஜெட்ல உருவாயிட்டு இருக்க இந்த திரைப்படத்துல இருந்து 40 crores வெறும் ப்ரமோஷனுக்கு மட்டுமே செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த படத்தோட ப்ரமோஷனை எந்த லெவலுக்கு பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் ஸ்டார் அதுவே படத்துக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன், அதையும் தாண்டி ஒரு ப்ரமோஷன் அப்படின்னா கபாலிய பீட் பண்ற அளவுக்கு இருக்குமா அப்படிங்கறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் இவங்க மட்டும் இல்லாம படத்துல சுதன் ஷூ பாண்டே ஆதில் நிறைய பேரு முக்கியமான ரோல நடிச்சிட்டு இருக்காங்க. பட் படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேன்ஸுக்கு இருக்கிற டிசப்பாயின்மெண்ட் ஆன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, படம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போய் நெக்ஸ்ட் இயருக்கு போயிருச்சு. ஸோ 2018 படத்தோட ரிலீஸ் கண்டிப்பா இருக்கும்னு சொல்றாங்க. இதுல சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 2018 ஸ்டார்டிங் அதாவது ஜான்வரியிலேயே படம் வந்து ரிலீஸ் ஆகும், 25th ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொன்னதும் ஞாபகம் வருது. யூஎஸ்ல நம்ம சூப்பர் ஸ்டார் உடம்ப செக் பண்றதுக்காக காலா படத்தோட படப்பிடிப்புல ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு போறாரு. காலா படம் ரஞ்சித்தோட இயக்கத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சிட்டு இருக்கிற திரைப்படம். படத்தோட டைட்டில் இருந்து எல்லா விஷயத்தையுமே நமக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்கா சர்ப்ரைசிங்கா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. காலாவோட படப்பிடிப்பு மும்பைல பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருந்தது, அது ஒரு பக்கம் இருக்க சூப்பர் ஸ்டாருக்கு வந்து இன்னொரு பக்கம் தன்னோட ரசிகர்களை மீட் பண்றது, பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பிஸியா இருக்காரு. ஸோ இப்படி கண்டினியூவா ஒர்க்ல இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து மெடிக்கல் செக்அப் எடுத்துக்கணும் அப்படின்னு இவரோட டாக்டர்ஸ் எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால மும்பை படப்பிடிப்பை முடிச்சுட்டு சென்னை வந்த அவரு இப்போ இதையும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு அமெரிக்காவுக்கு போறாரு. அங்க ஒரு 2 weeks இருந்து உடம்ப கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு திரும்பவும் வந்துட்டு சென்னை பூந்தமல்லியில இருக்கிற காலாவோட படப்பிடிப்புல கலந்துக்க போறாராம். காலா திரைப்படத்தை ஆக்டர் அண்ட் சூப்பர் ஸ்டாரோட மருமகன் தனுஷ் வந்து தயாரிச்சிட்டு இருக்காரு. தனுஷும் வந்து VIP 2 படத்தோட ப்ரமோஷன்ல மும்பைல பிஸியா இருக்காரு. இதுக்கு நடுவுல காலா படத்துல இவரு சின்ன வயசு ரஜினியா நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்திருந்தது. இதை வந்து தனுஷ் கிட்டே டைரக்டா கேட்கும் போது, டு பி ஆனஸ்ட் எனக்கு வந்து இந்த படத்துல நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை நிறையவே இருக்கு, எதுவுமே இன்னும் முடிவாகல அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ சின்ன வயசு ரஜினிகாந்தா தனுஷ் நடிக்கிறது இப்ப வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல அப்படின்னு தான் தெரியுது.